அதிமுகவின் முதல் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் ஒன்றை சென்னையில் கூட்டினார் எம்ஜிஆர் அவர்கள். 1974 ஜனவரி மாதம் 4 நடைபெற்ற இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் மாநிலம் முழுவதும் இருந்து வந்திருந்த சுமார் 500 பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இவர்கள் அனைவரும் சேர்ந்து அதிமுகவின் பொது செயலாளராக எம்ஜிஆரை ஒருமனதாக தேர்ந்தெடுத்தனர். கட்சியின் அவைத்தலைவராக பாவலர் முத்துசாமியும் பொருளாளராக எஸ்எம் துரைராஜ் எம்எல்ஏவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். கட்சி பணிகளை கவனிப்பதற்காக 15 செயலாளர்கள் நியமிக்கப்பட்டனர். அதன் விவரம் அமைப்பு செயலாளர் கே.ஏ. கிருஷ்ணசாமி, அரசியல் குழு செயலாளர் நாஞ்சில் மனோகரன், பிரச்சாரக்குழு செயலாளர் எஸ்.டி. சோமசுந்தரம், தேர்தல் பிரிவு செயலாளர் கோவை செலியன், தலைமை நிலைய செயலாளர் ஹெச்.வி. ஹண்டே, மகளிர் பிரிவு செயலாளர் பி.டி. சரஸ்வதி, மாணவர் அணி செயலாளர் அழகு திருநாவுக்கரசு, தொழிற்சங்க செயலாளர் எஸ். ராகவானந்தம் என கட்சி பணிகளுக்கு புதிய செயலாளர்கள் நியமிக்கப்பட்டனர். புதிய நிர்வாகிகள் அனைவரும் சுறுசுறுப்பாக களத்தில் இறங்கி செயல்பட்டனர்.